ஆம் சாய்ராம், என் அன்பு செல்லமே, உன்னுடனேயே இருந்து கொண்டு உன்னுடன் எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது உன்னுடைய பெயரை கூட உபயோகப்படுத்த விரும்பாத நபர்கள் மத்தியில் நீ வாழ்கிறாய். உன்னிடம்தான் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் வசதி வாய்ப்பாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உன் பெயரை சொன்னால் கூட கேவலமாக தெரிகிறது. ஏனென்றால் இப்பொழுது உன்னுடைய நிலைமையானது அப்படிதான் இருக்கிறது. எதையும் சொல்லக்கூடிய இடத்தில் நீ இல்லை, மிக கஷ்டத்தில் இருக்கிறாய். ஆனால் உன்னிடம் வாங்கி கொண்டவர்கள் அப்படி இருக்கக்கூடாது அல்லவா? அவர்களுக்கு நான் எந்த ரூபத்தில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதே. உன் பெயரை கூட உச்சரிக்க அவர்கள் தயங்குகிறார்கள். அவர்கள் நம்பிக்கை துரோகி. அவர்கள் எப்பொழுதும் அவர்களை நீ மன்னிக்க கூடாது. நீ இப்பொழுது இருக்கும் நிலையானது மோசமாக இருந்தாலும் உன்னுடைய மனதளவில் நீ நிச்சயமாக உயரத்தில்தான் இருக்கிறாய். எப்பொழுது வேண்டுமானாலும் வசதி வாய்ப்புகள் வரும். சிலருக்கு நினைத்த வாழ்க்கை உடனே கிடைக்கும், சிலருக்கு சிறிது காலமாகும். உன்னுடைய நிலைமையோ அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அது போலத்தான் உன் மனமானது இந்த நொடி வரை ஒரே மாதிரி இருக்கிறது. எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த நொடி முதல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய மனமானது இங்கு யாருக்கும் வராது. இனி ஆனால் நீ சுதாரிக்க வேண்டும். பல பேர் உன்னை வைத்து அவர்களுடைய ஆசைகளை கனவுகளையும் அவர்கள் லட்சியத்தையும் அடைந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் செய்த பிறகு இப்பொழுது நீ யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உறவுகளுக்கு மட்டும் எந்த ஒரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். என்ன சாய் இப்படி சொல்கிறார் என்று நினைக்காதே. உறவுகளால் பாதித்த உனக்கு நீதான் இதுதான் நல்லது. நீ உறவுகளால் பாதித்தது அனைத்தும் போதும். இனி உன் வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கக்கூடாது என்றால் சற்று ஒதுங்கியிரு. பல பேர் உன்னை திரும்பி பார்க்கும் நேரம் வரும் பொழுது தானாக எல்லாரும் வருவார்கள். பொறுமையாக இரு. உன்னுடைய நிலைமையானது சரியாகும் சீக்கிரமாகவே. உன்னுடைய பெயரை கூட சொல்லக்கூடாது என்று மறைத்தவர்களெல்லாம் தலை குனிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். நீ சந்தோஷமாக வாழும் நேரம் வந்துவிட்டது. கவலை இல்லாமல் இரு. நான் சொன்னதை மட்டும் எந்த ஒரு நொடியும் மறந்து விடாதே. தைரியமாக இரு. இப்பொழுது முன்கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.